அன்பின்னாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சகலத்தையும் ஆண்டு நடத்துகிற சர்வ வல்லமையுள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக சந்தோஷத்தின் நாளுக்காக சபை கூடி வருகிற நாளுக்காக சகோதரர்கள் எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இந்த நல்ல நாளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய வல்ல கரம் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பெரிய பாட்டு புத்தகத்தில் 492வது பாடல் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே எந்த நாத்துமா உம்மையை வாஞ்சித்து கதறுதே என்றதான பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் மயே வாஞ்சித்து கதருதே தஞ்சமே நீர் அடைக்கலம் நீ கோட்டையும் நீரென்றும் காப்பீ தஞ்சமே நீர் அடைக்கலம் நீ கோட்டையும் நீரென்றும் காப்பி தேவன் மெல்லாத்துமாவே தாகமாயிருக்கிறதே தேவன் மெல்லாத்துமாவே தாகமாயிருக்கிறதே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் வாஞ்சித்து கதருதே தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீர் என்றும் காப்பி என் தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீர் என்றும் காப்பி ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய் ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய் அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன் அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோ மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் மயே வாஞ்சித்து கதருதே தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி என் தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீரென்றும் காப்பி யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலோ யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ சிறுமலை
அவைகளிலிருந்தோம் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தோம் உம்மை தினமும் நினைக்கின்றேன். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதேன். தஞ்சமெனி அடைக்கலம் நீ, என் கோட்டையும் நீ என்றும் காப்பி. அம்மேன் தஞ்சமெனி அடைக்கலம் நீ, கோட்டையும் பகற்காலத்தில் கிருபையை பொழிகின்றே. தேவரி பகற்காலத்தில் கிருபையை பொழிகின்றே. இரவினில் பாடும் பாட்டு எந்த நாவில் இருக்கிறதே, இரவினில் பாடும் பாட்டு எந்த நாவில் இருக்கிறதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. என் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பி. கண்மலையா தேவர் நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையா தேவர் எதிரிகளாலோடுங்கி அடியேன் தூக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளாலோடுங்கி அடியேன் தூக்கத்தால் திரிவதேனோ. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. கஞ்சமே நீ அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. என் தஞ்சமே நீ அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பி. அல்லேலூயா. நாம் உணர்ந்து சொல்லாமல் நம்முடைய தஞ்சம், நம்முடைய அடைக்கலம், நம்முடைய கோட்டை என்றென்றைக்கு காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட இடத்திலும் பாதுகாவலராயிருந்து நம்மை அருமையாய் பாதுகாக்கிற நம்முடைய ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், பகற்காலத்தில் கிருபையை பொழிகிறீர், இரவினில் பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர். ஆகவே நாங்கள் மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்மாமை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவரி பகற்காலத்தில் கிருபையை பொழிகின்றேன். தேவரி பகற்காலத்தில் கிருபையை பொழிகின்றேன். இரவினில் பாடும் பாட்டு எந்த நாவில் இருக்கிறதே, இரவினில் பாடும் பாட்டு எந்த நாவில் இருக்கிறதே. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லும் ஆமென். அடைக்கலம் க்ளோரி ஹல்லேலூயா. கோட்டையும்
என்றும் காப்பி என் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி மான்கள் நீரோடைவாஞ்சித்து கதருமோ தேவனே எந்த நாத்துமாவும் வாஞ்சித்து கதருதே தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி என் தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி அல்லேலூயா இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் 578வது பாடல் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 என்று சொல்லி அவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம் பெரிய பாட்டு புஸ்தகத்தில் 578வது பாடல் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் ஓஹோ அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் ஆமென் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு இயேசு சேனைகளின் கர்த்தர் என் மகிமையின் ராஜா என்றோ நம்மோடு இருக்கும் இம்மானுவேல கத்தனம் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல இம்மட்டோ இனிமேலோ எந்த நேசர் சொல்வோம் இம்மட்டோ இனிமேலோ எந்த நேசர் என்னுடையவர் என் ஆத்மநேசர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் ஆமென் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 கன்மலையும் கோட்டையும் தாயுமானவர் கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர் ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர் என்றென்றோ நடத்திடும் எந்த ராஜா சொல்லலாமா என்றென்றோ நடத்திடும் எந்த ராஜா என்னுடையவர் என்னே சகத்தரு அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அம்மேன் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாம் கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாம் பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா ஓ பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா என்னுடையவர் என் அன்பு ரட்சக அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அம்மேன் அழகானவர் அருமையான் இனிமையானவர்
மகிமையானவர் ஓ மகிமையானவர் மீட்பரானவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 கன்மலையும் தயும் துணையுமானவர் ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர் என்றென்றோ நடத்திடும் எந்தன்ராஜா என்றென்றோ நடத்திடும் எந்தன்ராஜா என்னுடையவர் என் நேச கர்த்தரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் ஆமென் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் என் மீட்பரானவர் மகிமையானவர் அவர் இயேசு 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 அப்படியே எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி சொல்லலாமா அவர் இயேசு 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 ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் செமைத்தலை வரம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் செமைத்தலை வரம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ உபயோகித்தான் சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பலி செய்து முடித்தார் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் செம்மைத்தலை வரம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களா சிலுவைக்கு இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தார் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சென்னை தலை வரம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பா சிங்காசனம் முன்பு அட்டுக்குட்டிக்கே மகிமையன்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சென்னை தலை வரம் இயேசுவின் போர்த்தலத்தில் தனிமயிலோ வருமயிலும் லாசரு போன்று நின்றவர்கள் யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சென்னை தலை வரம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்
நாங்களாகிலோ வேதனையை அதிகரிப்பதில்லை. ஓ அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். அட்டுக்குட்டிதான் இவர்கள் கண்ணீரை அற அகற்றி துடைத்திடுவா, அழைத்து செல்வா இன்ப ஊற்றருகே. இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். தன்னை வரம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் நிற்பார், அவருக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய ஆரவாரம் உண்டாகும், பெரிய கோஷம் உண்டாகும், ஒரு மகிமையின் பிரசன்னம், மகிமையின் மேகம் அன்றைக்கு ஆலலே வல்லமாயாய் நம்மை மூடிக்கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அட்டுக்குட்டிதான் இவர்கள் கண்ணீரை அரையாகச்சி தொடைக்கிடுவார், அழைத்து செல்வா இன்ப ஊற்றருகே. அள்ளி பாருக இயேசுதாமே, சிருஷ்டிக்கும் யஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தையும் மீடம் படைக்கிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானே சொல்லலாமா, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீர், எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம்.
Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. உயர்ந்தவர் நீர் ஒருவரே உன்னதர் நீர் ஒருவரே பெரியவர் நீர் ஒருவரே பெரியவர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பாசுல ஆண்டவரே எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் உங்களுக்கே செலுத்துகிறோம் நீரே நீரே நீர் மாத்திரமே ஆண்டவரே உலக இரட்சகர் நீர் மாத்திரமே உலகத்தை இரட்சிக்கிறவர் நீர் மாத்திரமே எங்களை இரட்சிக்க கூடியவர் உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே உங்களையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நின்ற வண்ணமாக கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போமா ஆண்டவரே இன்றைக்கும் இதுவரைக்கும் எங்களை நீர் பாதுகாத்ததற்காக நன்றி எங்கள் திருச்சபை ஆரை நீர் பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் வசிக்கிறதான எங்கள் கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அக்கம் பக்கத்தில் உள்ள மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அகில ஆண்டவர் உலகத்திற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினதான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னீரே ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவருடைய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி உம்முடைய இரட்சிப்பை அடையும்படி தேவரே நீர் கிருபை செய்வீராக அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அதை ஆண்டவரே அறியும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக இரட்சிப்பின் கரத்தை நீட்டுவீராக ஒரு பெரிய இரட்சிப்பு உண்டாவதாக ஓ ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடல் கரை திரள் கூட்டம் உன் வசமாய் திரும்பும் என்று சொன்னீரே ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக ஹோலி ஸ்பிரிட் ஹல்லேலூயா அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுவதாக அன்று வியாதிகள் சுகமாவதாக ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்தகார கிரிகளினால ஆண்டவரே அடைபட்டிருக்கிற ஆண்டவரே குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே அன்றே சுவிசேஷமாகிய ஆண்டவரே இந்த ஒளியை பார்க்கும்படி அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அடுத்தபடிய வியாதிஸ்தர்களுக்காக நாம் ஜெபிப்போமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எல்லா வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்று எல்லா வியாதியில பலவீனப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த வியாதியின் அகோரம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே மாறுவதாக அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று ஏசாயா 53:4 சொன்ன அந்த வார்த்தையின்படியே எங்களுக்காக சிலுவையில் நீர் ரத்தம் சிந்தி ஆண்டவரே ஹால் எங்கள் நோய்களை நீர் சுமந்திருக்கிறீரே இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே வியாதிகள் அகன்று போவதாக ஆண்டவரே உம்முடைய பாடுகளின் வல்லமையினால உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால இப்பொழுது எல்லா வியாதியின் அகோரங்கள் முறிவதாக ஆண்டவர் உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு சௌக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே சுகத்தை கொடுங்க ஆண்டவரே ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியே மனதில் போராடுகிற எல்லா போராட்டத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி செபிப்போமா ஓ மன உளைச்சல்களை கொண்டு வருகிற மனதில் போராட்டத்தை கொண்டு வருகிற மாலல் எண்ணங்களில் தாறுமாறுகளை கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டங்களும் நீங்குவதாக கவலைகள் மாறுவதாக பாரங்கள் நீங்குவதாக எதிர்காலத்தின் ஆண்டவரே ஹல்லேலூயா பாரங்கள் அகன்று போகட்டும் ஆண்டவரே
கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் இதுவரைக்கும் உதவின எபினேசர் இனிமேல் எனக்கு உதவி செய்வார் யெகோவா ஈரே எனக்காக அவர் யாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்ற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் இப்பொழுது மறுபடியும் ஹல்லேலூயா உடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வருவதாக எதிர்கால பயங்கள் அகன்று போவெளியே சுவை நாமத்தினால ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அன்றைய எல்லா விதமான மன உளைச்சல்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா எல்லா பிசாசின் தொந்தரவுகளை இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்துகிறோம் எல்லா டார்க்னஸின் ஆவிகள் ஈருளின் ஆதிக்கங்கள் முற்றிலுமாய் பிள்ளைகளை விட்டு அகன்று போவதாக யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் ஓடிப்போவார்கள் ஹோலி லார்ட் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அன்று பிள்ளைகள் மேலுடைய ரத்தத்தை நீர் பூசியிருக்கிறேன் அன்றுவரே ஹாலல் குடியிருக்கிற இடங்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மேல கர்த்தருடைய பாதுகாப்பின் வல்லமை இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதே அப்படிப்பட்ட விசுவாசமும் தைரியமும் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும் அன்றவர் எல்லா அவநம்பிக்கைகள் அன்று இருமனங்கள் அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக தேங்க்யூ லார்டு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக அன்று இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதம் நடைபெறுவதாக விடுதலை உண்டாவதாக அன்று இந்த நிமிஷத்தில் உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் Yes, Jesus, Lord. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடன் பிரச்சனையினால் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கலாமா கரங்களை உயர்த்தி செபிப்போம் ஹல்லேலூயா அன்று உபாகம் 28:12 வசனம் சொல்லுகிறது ஓ ஹல்லேலூயா உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் நீ கடன் வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பாய் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறுவதாக கடன் ஆண்டவரே ஹல்லேலூயா தாழ் எல்லைகளை அகற்றி போடும் ஆண்டவரே தீர்க்கதரிசியின் மனைவிக்கு ஆண்டவரே அற்புதம் செய்த ஆண்டவர் ஆண்டவரே ஹல்லேலூயா ஐந்தப்போ இரண்டு மீனை கொண்டு ஆண்டவரே அன்றை கூடி வந்திருந்தவர்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இது இரவலாய் வாங்கின கோடாரி என்று சொல்லி கதறினவனுக்கு உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்கள் நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லா கடன் பாரங்கள் அகன்று போகட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதை கட்டி முடிக்கக்கூடிய வழிகள் திறக்கப்படட்டும் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் பொருளாதார விஷயத்துல உயர்த்துவீராக தேவைகள் சம்பூர்ணமாய் சந்திக்கப்பட உதவி செய்வீராக தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா அடுத்து ஒரே ஒரு காரியத்துக்காக நாம் செபித்து நாம் அமருவோம் ஆண்டவரே உம்முடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது உம்முடைய வருகைக்குரிய எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் வாசிக்கிறோம் ஆண்டவரே ஆகவே அந்த வருகைக்கு நிறங்களை ஆயத்தப்படுத்தும் எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி ரெண்டு கரங்களை விரித்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா ஹல்லேலூயா எப்பொழுது வந்தாலும் சரி ஆண்டவரே ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எக்கால சத்தம் நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே ஆண்டவர் மறுரூபமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆயத்தமுள்ள புத்தியுள்ள கன்னிகளைப் போல எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே ஜெபம் பண்ணி விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஆண்டவர் நாங்கள் மாத்திரமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அதற்குரிய வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அதற்குரிய பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அதற்குரிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் அதற்குரிய திட்டங்களை எங்களுக்கு தாரும் கர்த்தரங்களை ஆயத்தப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 நாம் யாவரும் அமருவோம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:1-11 வரையிலான வசனங்களை வாசிக்க கேட்போம் பிலிப்பியர் 2:1-11 வரைக்கும் 11 வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது வேத பகுதி வாசிக்க கொடுத்த கர்த்தரை நான் துதிக்கிறேன் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் எழுதிய புஸ்தகம் 2:1-11 வரை வாசிக்க கேட்போம் ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினால யாதொரு தேறுதலும்
ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்குமான பட்சமும் இறக்கங்களும் உண்டானால் இருந்து ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலேயே ஒருவர் ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லாரும் வாசிங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுக யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்பதை தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாகிவிட்டது. கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மாத்திரமல்ல, யூடியூப்பில் இன்னும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, நிம்மதியே நிரந்தரமே, என் நிம்மதியே நிரந்தரமே, என் இணைவெல்லாம் ஆள்பவரே, என் இணைவெல்லாம் ஆள்பவரே, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா, உம்மைத்தானே ஏசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, வலப்பக்கத்தில் இருப்பதனாம் என் வலப்பக்கத்தில் இருப்பதனா, அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை, நேசிக்கிறே நும்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா, உம்மைத்தானே ஏசையா. இரக்கமுள்ள தகப்பனே, இன்றைக்கும் எங்களோடு கூட இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிலையில்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நாங்கள் முன்வைத்ததுனால, நீங்கள் எங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறதுனால என்ன வந்தாலும் நாங்கள் அசைக்கப்படுறது இல்லை ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நிறங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் எழுதின நிருபம் 5:19 வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 5:19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே
அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை முழு உலகத்தையும் என்ன பண்ணிருச்சு, பாவத்துக்குள்ளாக்கினது. ஆனால் ஒரு மனிதருடைய கீழ்ப்படிதலினாலே முழு உலகத்தையும் ஆண்டவர் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அன்றைக்கு ஏவால் ஆதாம் ஏவாலினுடைய கீழ்ப்படியாமை பாவத்துக்குள்ளாக்கிற்று. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது. அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு பிலிப்பியரில் 2 அதிகாரத்தில் 1-11 நம்ம வசனங்களை நம்ம வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலுக்கு தன்னை என்ன பண்ணார், அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நடைபெறுகிற நேரத்தில் தான் நிறைய போராட்டங்கள் அவருக்கும் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாஸ் காரியோத்து நினச்சார், இவர் பெரிய வல்லமை நிறைஞ்சவர், ராஜாவா இவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எல்லா காரியங்களையும் செய்கிறாரு. கடைசியில் காட்டி கொடுத்துட்டு அவர் எப்படி தப்பிச்சுக்குவாருங்கிற என்ன அவருக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சித்தத்திற்காகவே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே மனுஷகுமாரனாக இயேசு அவர் பூமிக்கு வந்தார். அதே மாதிரி பேதுருவும் சொல்கிறாரு, இவைகள் உமக்கு ஒரு நாளும் சம்பவிக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கேற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். நான் தேவனுக்கு கீழ்ப்படிதலோடு கூட கீழ்ப்படிந்து அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் ஒரு கீழ்ப்படிதல் வரும்போது தான் தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற பிளானை நீங்கள் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே கீழ்ப்படிதல் என்று சொல்லுவது மிக மிக முக்கியமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 2 அந்த 5 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்தது, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை கடைசி மட்டும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். அல்லேலூயா. கடைசி உயிர் பிரிகிற வரைக்கும் அவருடைய சித்தத்தை நான் என்ன பண்ணணும், செஞ்சு முடிக்கணும். அல்லேலூயா. அதனால தான் 6 ரொம்ப அழகாக இருக்குது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அல்லேலூயா. அப்படியானால் அவர் தேவனுடைய ரூபம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான், இவர்கள் மூவரும் மூவராக இருந்தாலும் ஆள் தத்துவத்தில் ஒருவராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிதா என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் குமாரன் நினைப்பார், குமாரன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பரிசுத்த ஆவியானவரும் நினைக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு ஈக்குவல் அந்த இது இருக்குது. அதனால் நானும் அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, செய்யலை. அதைத்தான் அந்த 6 ரொம்ப அழகாக சொல்லும் போது அது எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். 7 தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. என்ன ரூபம் எடுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார். யோவான் 13 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வஸ்திரத்தை, மேல் வஸ்திரத்தை கலற்றிவிட்டு ஒரு துணியை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து, பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து சீஷருடைய கால்களை என்ன பண்ணாராம், கழுவத் தொடங்கினார். அப்போ தான் பேதுருட்ட வரும்போது பேதுரு சொல்கிறாரு, நீர் என்னுடைய கால்களை கழுவப்படாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டு சொல்லுவார், நான் உன்னுடைய பாதங்களை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் பங்கில்லை. அல்லேலூயா. உடனே அவர் சொல்லுவார், என்னுடைய கால்களை மாத்திரமல்ல என்னுடைய தலை முழுவதும் கழுவுங்க ஆண்டவர் அப்படிம்பார். உடனே அதுக்கும் ஆண்டவர் பதில் சொல்லுவார், என்னென்ன, மூழ்கினவன் கால்களை மாத்திரம் கழுவ கடவன். அல்லேலூயா. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஞானஸ்தானத்தை குறித்து அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு,
டச் பண்றாரு. ஏற்கனவே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவன் பாதங்களை மாத்திரம் கழுவினால் போதும். ஆகவே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்குத்தான் அந்த திருவிருந்த ஆராதனையில் அவர்கள் பங்கு பெறுகிற ஒரு அனுபவத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது ஒரு எஜமானன் இருப்பானால் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒரு வீட்டிற்கு ஒரு யாராவது ஒருவர் விருந்தாளி வருவார்களானால் அந்த வீட்டில் ஒரு அடிமை ஒருவன் இருப்பான். அந்த அடிமை அந்த வீட்டிற்கு வருகிற விருந்தாளிகளை வந்தவுடனே அவங்க பாதங்களை என்ன பண்ணுவாங்களா, தண்ணீர் ஊற்றி கழுவி துடைத்து பிறகுதான் என்ன பண்ணுவாங்க, உள்ளே அனுப்புவார்கள். அப்படி கழுவி துடைக்கிற அந்த வேலை யாருடையது அப்படின்னு சொன்னால் அதுதான் அடிமையினுடையது. ஹலலூயா. வானாதி வானங்கள் கொல்லாத தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்தவர், மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினவர், சிருஷ்டித்த சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர், ஒரு மனுஷ சாயலாக வந்து அவர் மனிதனுடைய பாதங்களை என்ன பண்ணார், கழுவினார். அதுதான் அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. இதை நம்ம படிக்கும்போதே நமக்குள்ள எவ்வளவு தாழ்மை நமக்குள்ளே வரணுங்கிறது தெரியுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய நேரங்களில் நம்மையும் அறியாமல் நிறைய பெருமைகள் நமக்குள்ளே மறைஞ்சு கிடக்குது, சில வேளையில் வெளிப்படுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாதியில் பெருமை, பணத்தில் பெருமை, அப்புறம் படிப்பில் பெருமை, குலத்தில் பெருமை, கோத்திரத்தில் பெருமை, வீட்டில் பெருமை, எல்லாம் ஏதோ ஒன்றில் என்ன பண்ணிருக்கோம், பிசாசு நல்லா என்ன பண்ணியிருக்க பிடிச்சி வச்சுருக்கிறான். பார்த்தோம்னா அதில் ஒரு சில வேளையில் ஏன் கோபம் வருது, ஏன் நம்மளால் தாங்க முடியல, ஏன் ஒன்றை சகிக்க முடியல, நமக்குள்ள உள்ளான உள்ள மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது, பெருமை ஒளிந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பல விதங்களில் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு தாழ்மையுள்ளவராக, தேவாதி தேவன் மனுஷ சாயலாக இந்த பூமியில் வந்து மனிதர்களுடைய பாதங்களை அவர் கழுவினார். அல்லேலூயா. அதனால்தான் பேதுரு சொன்னார், நீங்கள் வந்து எங்கள் பாதத்தை கழுவலாமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய இடங்களில் பேதுரு ஒரு சில தவறான காரியங்களை அவர் செய்திருந்தாலும் அவர் நிறைய காரியங்களை, நல்ல நல்ல காரியங்களை சொல்கிறத கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டதை நாம் பார்க்க முடியும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக, சிலர் எளியான்னு சொல்கிறாங்க, சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ உடனே மறுபடியும் பார்த்து சீசரில் பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க. உடனே பேதுரு தான் முந்தி சொல்லுவார், என்னது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் சொல்லுவார், இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணல, வெளிப்படுத்தலை, பிதாவாகிய தேவனே உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அருமையான காரியங்களை ஆண்டவரோடு கூட இருந்து வெளிப்படுத்தினவர் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, தாழ்மையை தரிச்சு கொண்டார். அடுத்தது 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, சிலர் சொல்லுவாங்க அவருக்கு இயேசுனாருக்கு வந்து சிலுவில் அடித்தப்போ அவருக்கு வலிச்சிருக்காது, ஏன்னா அவர் தேவன், கடவுள். அதனால தான் வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது, அவர் மனுஷ சாயலானார், மனுஷ ரூபமாக தான், மனுஷனாக தான் வந்தார். அல்லேலூயா. அதனால தான் தோமாவை பார்த்து சொன்னார், நீ வந்து என் காயங்களை என்ன பண்ண, தொட்டுப்பாரு, நான் ஆவி இல்லை. அல்லேலூயா. மனுஷன்தான், ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கும் பசி எடுத்துச்சு, அவர் போஜன பந்தி இருந்து சாப்பிட்டாரு, மரியா வீட்டில் சாப்பிட்டாரு, பரிசேயனுடைய வீட்டில் சாப்பிட்டாரு. அல்லேலூயா. அவருக்கும் தாகம் அடிச்சிச்சு, அதான் சமாரியா நாட்டலத்தி அவரை பார்த்து என்ன பண்ணாரு, தண்ணித்தான் கேட்டாரு. அவருக்கும் தூக்கம் வந்துச்சு, அதனால தான் படகுல என்ன பண்ணாரு, அடித்தட்டில் போய் நித்திரையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷனாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார், தேவகுமாரன் மனுஷ சாயலானார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார்.
ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே எது வரைக்கும் அப்படின்னா ஏதோ கொஞ்ச காலம் அப்படின்னு இல்லை, அவர் சிலுவையில் அடித்து தொங்கப்படுகிற நேரத்தில் கடைசி ஜீவன் பிரிகிற நேரம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அப்படி தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தத்தை செஞ்சதுனால தான் இன்னைக்கு இயேசுங்கிற நாமம் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. வேறொரு பெயர் இல்லை. எந்த பெயரில் தான் உங்களுக்கு ரட்சிப்பு, எந்த பெயரில் தான் உங்களுக்கு மீட்பு, எந்த பெயரில் தான் உங்களுக்கு விடுதலை? இயேசுங்கிற பெயரில் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால தான் இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் சகல பாவங்களிலிருந்து உங்களை ரட்சிக்கிறவர், மீட்கிறவர். அல்லேலூயா. நோய் பேய் அப்புறம் எல்லா விதமான சாபம் எல்லாவற்றிலிருந்தும் மீட்பு தரக்கூடிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், ஏன எல்லா நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் கர்த்தரு கழிக்கும், பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் கர்த்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனையில்லா நாமம் இனிதான நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனையில்லா நாமம் இனிதான நாமம். அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் இயேசுவே கீழ்ப்படிந்திருக்கும் போது நீங்கள் நாமும் கட்டாயம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படியும் போது நிறைய ஆசீர்வாதங்களை வேதத்தில் பெற்றுக்கொண்டவர்களை நாம் பார்க்க முடியும். ஒரு சிலரை நாம் அப்படியே கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளிலிருந்து முதலாவது நமக்கு எல்லாரும் அறிமுகமான ஒரு மனிதர் ஆபிரகாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12:1 வசனம், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போனாரா? அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருந்தும். எங்கே போகிறாருன்னு அவருக்கு என்ன பண்ணாது, இன்னும் போய் பழக்கம் இல்லை, போய் பார்த்துட்டெல்லாம் வரல, அறியாதிருந்து அவர் என்ன பண்ணார், அவர் பாட்டுக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து போனதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றாரா? பெற்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா எந்த காரியத்திலும் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராகவே இருந்தார். ஆதியாம் 26:1 சொல்லுகிறது, 26:1, ஆபிராமின் நாட்களில் உண்டான வாசம் பண்ணு. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு, அதனால கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாரு.
ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்கு ஏப்துக்கு போலான்னு பெறப்படுறாரு, பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், நீ என்ன பண்ண இங்கேயே இரு, நான் ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட அந்த ஆணையை ஓம் மூலமாக என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன், அதனால் இங்கே நீ நில்லு. அல்லேலூயா. அவர் நின்னார், கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை மாத்திரமல்ல உன் சந்ததியே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படியானால் கீழ்ப்படிதலிலே நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நாம் என்றைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அன்றைக்குத்தான் அந்த ஆசீர்வாதத்தின் முழுமையை நாம் அனுபவிக்க முடிகிறது. நாம் மாத்திரமல்ல நமக்கு வருகிற பிள்ளை, பிள்ளையினுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமானால், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக மாற வேண்டுமானால், கர்த்தரிட்ட ஆணை வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டுமானால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது நிமித்தம்தான் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5:1 ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2 Kings 5 சீரியா நாட்டு சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் சீரியா தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன்னுடைய ஆண்டவனிடத்தில் எப்படிப்பட்ட மனுஷன், பெரிய மனுஷன். அவனுக்குன்னு ஒரு கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க இருந்தார்கள், எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு சீரியாவுக்கு கர்த்த ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் குஷ்டரோகியாயிருந்தான். இருங்க. அல்லேலூயா. அப்போ அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, அவனுக்குன்னு ஒரு தனிப்படை இருந்தது எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு பர்சனலாக என்ன இருக்குது, குஷ்டரோகம் இருந்தது. அல்லேலூயா. நிறைய திறமை இருக்குது பாருங்க. ராஜாவின் படைத்தலைவனாகிய சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் ஆரம்பிக்கும் போதே அவன் என்னத்தினுடைய படைத்தலைவன், சீரியா நாட்டில் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன். அந்த ராஜாவுக்கு இவன் ஒரு பெரிய ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறார். அடுத்தது அவனுக்குன்னு ஒரு படை இருக்கிறது, அவனுக்குன்னு சில ஜனங்களை ஆண்டர் கொடுத்துருந்தார். அது மாத்திரம் இல்லை, சீரியாவுக்கு யாரை கொண்டு தான் ரட்சிப்பை ஆண்டர் கட்டளையிட்டார், இந்த நாகமானை கொண்டு தான் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். இப்படி நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், தாளந்துகள், திறமைகள் பெற்ற இவனுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளையில் சிலருக்குள்ளே நல்ல தாளந்துகள் இருக்கும், நல்ல திறமைகள் இருக்கும், ஆனால் அவங்கள கேடு வருத்துகிற ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. பிரசங்கில் வாசிக்கிறோம், தைலக்காரனுடைய தைலத்தை செத்த ஈக்கள் என்ன பண்ணுதான், நாரி போக பண்ணும். ஒன்று குழந்தைகளில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் புளிச்ச மாவானது முழு மாவையும் என்ன பண்ணுவான், உப்ப பண்ணும். அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒன்று தான் நமக்குள்ளே இருந்து அது என்ன பண்ணுது, கெடுக்கிறது அல்லது சிதைக்கிறது. அது நம்முடைய நன்மைகளை செய்ய விடாமல் என்ன பண்ணுது, பாதிப்படைய செய்கிறது. மகாபராக்கிரமசாலி, நல்ல படைத்தலைவன், நல்ல காரியங்கள் அவர் மூலமாய் நடந்தது, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் இருந்ததுனால குஷ்டரோகியை குறித்து பழைய ஏற்பாட்டில் லேபிராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குஷ்டரோகி எல்லாரும் வசிக்கிற இடத்துல அவன் என்ன பண்ண முடியாது, வசிக்க முடியாது. எல்லாரும் நடமாடுற மாதிரி அவனும் கூட்டத்தோட கூட்டமாக என்ன பண்ண முடியாது, நடமாட முடியாது. அவன் அந்த பாளையத்துக்கு அல்லது எல்லா ஜனங்களும் இருக்கிற இடத்தை விட்டு தூரத்தில் ஒதுக்குப்புறமான இடத்துல இருப்பார்கள். அவன் ஒருவேளை அந்த ஊரை கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாக்கு உடையை எடுத்துக்கொண்டு அதை தாண்டி அளவிற்கு அவன் மறைத்து கொண்டு அவன் இப்படியாக சத்தம் போட்டுக்கொண்டே போக வேண்டும். தீட்டு தீட்டு என்று சத்தம் போட வேண்டும். அப்படி சத்தம் போடும்போது ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க, யார் வரா, ஒரு குஷ்டரோகி வரார். ஆனால் இப்போ இவர் யாராக இருக்கிறாரு, ரட்சிப்பு, பெரிய ஒரு ரட்சிப்பையே கொண்டு நாட்டையே காப்பாற்றின ஆள். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்படி இருக்கிறனால தான் இஸ்ரவேலிலிருந்து சிறையாக கொண்டு வரப்பட்ட அவருடைய வீட்டில் பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு சிறுமி சொல்றாங்க, எங்க இருக்கு, நீங்க இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா அங்க எலிசான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், சுகமாக கூடிய வழியை சொல்லி தருவார். அல்லேலூயா. உடனே அவனுக்குள்ள நீங்க என்ன கவனிக்கணும், கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய குதிரையில் ஏறி தன்னுடைய குதிரைகளோடு கூட பராக்கிரம கொஞ்சம் பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு காணிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த முறைப்படி அன்னைக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டு, அடுத்தது ராஜா கிட்ட ஒரு லெட்டரும் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலுக்கு போகிறார். அல்லேலூயா. அங்கே போனால் எலிசா அங்கேருந்து என்ன பண்ணல, அவர் இருந்த வீட்டை விட்டு அவர் வெளியே வரலை. வெளியே வராமையே தன்னுடைய வேலைக்காரன்கிட்ட சொல்லி விடுறாரு, என்னென்ன, நாகமான போய் யோர்தானில் 7 முறை அவனை என்ன பண்ணு, முங்க சொல்லு, மூழ்கி ஸ்நானம் பண்ண சொல்லு. அல்லேலூயா. உடனே அந்த வேலைக்காரன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எஜமான் சொல்கிறாரு, எலிசா சொல்கிறாரு, நீங்கள் போய் யோர்தானில் என்ன பண்ணணும், 7 தடவை ஸ்நானம் பண்ணணும். உடனே அவனுக்கு வந்து பாருங்கள் கோபம். அவன் சொன்னான், எங்களுடைய தேசத்தில் நதிகள் இல்லையா, ஆப்னாங்கிற நதி இருக்குது, பர்பாங்கிற நதி இருக்குது, அந்த நதிகளை விட உங்கள் யோர்தான் நதி என்ன ரொம்ப விசேஷமா அப்படின்னா. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, அப்போ அவன்கிட்ட காணப்பட்ட அந்த பலவீனத்தை ஆண்டவர் அடையாளம் கண்டு கொண்டு அந்த எலிசாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இதே எலிசா பாருங்க வேறொரு இடத்துல பானையில் சாவு இருக்குன்னா கொண்டு போய் என்ன பண்ணுவார், ஏதாச்சும் போடுவார், அந்த தண்ணி குடிக்க முடியலன்னா அங்கே போய் உப்பை போடுவார், பக்கத்துலேயே இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சவர். ஆனால் இந்த நாகமானுக்கு மட்டும் என்ன பண்ணல, வெளியவே வரல, முகத்தையே காமிக்கல. அந்த நாகமான் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் வந்து என்னை பார்த்து என்னை தடவி தொட்டு எனக்கு சோம் கொடுப்பார்னு நினச்சேன், ஆனால் அவர் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளியவே வரலையே. அப்போ அவருக்குள்ளே என்ன இருக்குது, பெருமை இருந்தது, என்னை வந்து பார்க்கணும், ஏன்னா நான் ஒரு படத்தளபதி. அல்லேலூயா. அடுத்தது அவருக்கு முன்கோபம் இருந்தது, என்ன எங்கள் ஊரில் இல்லாததான்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், திரும்பி போக ஆரம்பிச்சிட்டான். இதை அத்தனையும் ஆண்டவர் அப்புறப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் எலிசாவை பயன்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது. அல்லேலூயா. சில வேளையில் உங்கள்கிட்ட உங்ககிட்ட கர்த்தர் நிறைய காரியம் உங்கள் மூலமாக செஞ்சுருக்கிறார், அதெல்லாம் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. சில விஷயங்களை கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துகிறார், அது உண்மை. உங்களுக்குள்ள சில திறமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், அது இயற்கையாகவே கர்த்தர் உங்கள் பிறவியிலேயே கொடுத்த தாளந்து அது. ஆனால் அவைகள் சரியான முறையில் பயன்பட வேண்டும் என்று எண்ணி உன்னிடத்தில் கர்த்தர் ஒரு சின்ன குஷ்டரோகத்தையும் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த குஷ்டரோகம் நீங்க வேண்டுமானால் நீ எலிசாவினிடத்துல போய்த்தான் ஆக வேண்டும், எலிசா சொன்னதை கேட்டுத்தான் ஆக வேண்டும், எலிசா சொன்னபடி நீ மூழ்கித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்படி திரும்பி போகும்போது அவனை கோபத்தை அடக்கினது, அவனுக்கு புத்தி சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா, பெரியால் கிடையாது, பேரே சொல்லப்படாத ஒரு வேலைக்காரன் சொல்றான், எஜமானனே உங்களை எலிசா வந்து இன்னொரு நாட்டோட போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டுவான்னு சொல்லியிருந்தா ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல, ஒரு சாதாரண விஷயத்தை தானே சொன்னார், ஏன் நீங்கள் செய்கிறதுக்கு மடிச்சுக்கிறீங்க, செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனுடைய கோபம் மாறி அதுக்கப்புறம்தான் குதிரையை விட்டே அவர் இறங்குறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 14வது வசனம், அப்பொழுது இறங்கி. இந்த இறங்கிங்கிறது ரொம்ப ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டியது. அப்போ தான் அவன் இறங்க ஆரம்பிக்கிறான், பெருமையிலேருந்து இறங்கினான், அவன் கோபத்திலிருந்து இறங்கினான், இதுவரைக்கும் மற்றவங்களை மதிக்காத நிலையிலிருந்து இறங்கினான், எல்லாவற்றிலிருந்து அவன் என்ன பண்ணா, தாழ்மையை தரிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் தாழ்மைங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம நினைக்கிறோம், அப்படி குனிஞ்சு இப்படி கையை கட்டி நிற்கிறது தான் தாழ்மை, அப்படி ரொம்ப பயபக்தியோடு வர்றது, அதெல்லாம் பரிசேயருடைய நாடகங்கள். அல்லேலூயா. இது உள்ளத்துக்குள்ளே நிஜமாலுமே நமக்குள்ளே என்ன பண்ணுது, நம்முடைய சுவாபங்களில் தாழ்மை தரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாகமானை கர்த்தர் முழுதும் மாற்றும்படி கர்த்தர் திட்டமிட்டார்,
அவனை கர்த்தருக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்து கொண்டார். ஆகவே ஒரு எலிசாவை கொண்டு ஆண்டவர், அதுக்கப்புறம் எலிசா ஒன்றுமே சொல்ல, ஐயோ கோபத்தில் போகிறானே நான் பின்னாடி போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படியெல்லாம் எதாவது செஞ்சாரா? இல்லை, தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். அல்லேலூயா. உடனே அவர் அப்படியே பேசாமல் இருக்கிறாரு. வேலைக்காரர் சொன்ன பின்னாடி இந்த 14வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே. உரல் எளியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போதான் அவனுக்கு தேவனுடைய மனுஷன் தெரியுது. இப்போதான் அது தேவனுடைய வார்த்தை என்று தெரிகிறது. இப்போதான் அவனுடைய கண்ணு திறக்கப்படுகிறது. எந்த ஒரு மனிதன் தன்னை கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணிக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உணர ஆரம்பிக்கிறானோ, அப்போதான் அவனுக்குள்ள வெளிச்சமே உதிக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் தேவனுடைய மனுஷன்னு தெரியல, தேவனுடைய வார்த்தைன்னு அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. உடனே கீழ்ப்படிஞ்சு அந்த வசனம் பாருங்க, யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முங்கி எந்திரிக்கும் போது கூட நான் யோசிக்கிறதே, ஒரு தடவை முங்கி எந்திரிச்சு பார்த்துருப்பான் இல்லைங்களா, இரண்டாவது தடவை முங்கி எந்திரிச்சு பார்த்துருப்பான், மூன்றாம் முறை முங்கி எந்திரிச்சு பார்த்துருப்பான், நான்காவது முறை முங்கி எந்திரிச்சு பார்த்துருப்பான், ஐந்தாவது முறை முங்கி எந்திரிச்சு பார்த்துருப்பான், ஆறாவது முறை முங்கி எந்திரிச்சு பார்த்துருப்பான், ஏழாவது முறை முங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அவனுடைய சரீரம் முற்றிலும் அந்த குஷ்டரோகம் இல்லை, புதிதாய் பிறந்த குழந்தை மாதிரி அவனை மேனி மாறினது. அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது சாதாரணமானதே கிடையாது. அந்த கீழ்ப்படிதலினாலே கர்த்தர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த கீழ்ப்படிதலினாலே கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த கீழ்ப்படிதலினாலே இன்னும் கர்த்தருக்கென்று நீங்கள் பயன்பட ஆரம்பிக்கிறீர்கள். கர்த்தருக்கென்று மகிமையான காரியங்களை செய்ய ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒரு தாவீது ஒரு முறை உரியாவினுடைய மனைவியாகி பத்சேபாவின் இடத்துல பிரவேசித்தது நிமித்தம் ஆண்டவர் வந்து யாரை அடித்தார்? குழந்தார். எத்தனை பேர் செத்தாங்க? ஒரு குழந்தை தான் செத்துச்சு. எதுனால? விபச்சாரங்கிற பாவம்னு வச்சுக்குவோமே. அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் அவன் படையை என்ன சொன்னான் பாருங்க. அப்போ யோவா படத்தில் பற்றி சொல்கிறாரு, வேண்டாம் எஜமானனே, வேண்டாம், என்ன வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆட்களை என்ன பண்ணியிருக்காரு, திறமசாலிகளை கொடுத்துருக்கிறாரு, என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம அந்த கெமையில், அந்த பெருமையில், அந்த மன மேட்டிமையில், இல்லை நீ எண்ணிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனேயே அன்னைக்கு செத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 70,000 பேர். பெருமைக்கும் பாவத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியுதுங்களா? பெருமை இருக்கிறதுலையே கொடிய பாவம். அல்லேலூயா. மூணு கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள கர்த்தருடைய தூதன் வந்தாச்சு, கொன்னாச்சு. இவன் மன்னிப்பு கேட்டு கீழே விழுகிறதுக்குள்ளேயே அங்கே 70,000 பேர் சேர்த்தாச்சு. அல்லேலூயா. அதனால தான் நிறைய நேரங்களில் நமக்கு கீழ்ப்படிதலை கேட்கணும். ஆண்டவரே நான் இன்னும் கீழ்ப்படினா ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நாகமான்கிட்ட பாருங்கள், நிறைய ரிப்பண்டன்ஸ், நிறைய மனம் திரும்புதல்கள், நிறைய மாற்றங்கள். அதுக்கு முன்னாடி அப்படி கம்பீரமாக போனோம், இப்போ என்ன சொல்கிறான், தன்னை தப்பெல்லாம் சொல்கிறான், நான் எஜமானுக்கு கூட போவேன், ஹெல்ப்புக்கு போவேன். போகும்போது அவர் ஒரு விக்கிரக கோயிலுக்கு போவார். அவர் என்ன பண்ணுவார், உள்ளே போகும்போது நானும் என்ன பண்ண முடியும், குனிஞ்சு தான் ஆகணும். இப்போ தான் உள்ள உடுமையெல்லாம் சொல்கிறான். அது வரைக்கும் என்ன பண்ணுறான், ஒன்றும் பேச மாட்டேங்கிறான் பாருங்கள். சிலரெல்லாம் அந்த கீழ்ப்படிதலுக்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது தான் தன்னுடைய ஊழியரிடத்திலும் அந்த ஊழியர் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவ மனுஷனிடத்திலும் என்ன பண்ணுறாங்க, உண்மையை பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் உண்மையை என்ன பண்ண மாட்டாங்க, ஆபிரகாம் கூட்டணமெல்லாம் உண்மையும் பேச மாட்டோம், பொய்யும் பேச மாட்டோம், சொல்ல மாட்டோம் மொத்தத்தில். புரிஞ்சிச்சா? நீங்களாம் ரொம்ப நல்லவங்களாட்டிருக்குது, ஏன்னா வாயை பொத்தி இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் கண்ணு திறக்கப்பட்ட அந்த தாழ்மைக்குள்ளே அவன் வந்த உடனே குதிரையை விட்டவன் இறங்க, அது அப்போ அது வரைக்கும் அவன் எது மேலே தான் உட்காந்துருந்துருக்கிறான், குதிரை மேலேயே தான் உட்காந்துருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சகையு பார்த்து சொன்னார், சகையு சீக்கிரமாக மரத்தை விட்டு, நீ பார்க்கறதுக்கு தான் ஒரு வேளை மேலே ஏறி இருப்ப, ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, நீ மேலே இருக்கிற எண்ணத்தை விட்டு கீழே இறங்கி வா. கீழே இறங்கி வந்தானோ இல்லையோ, கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, பாவியான மனுஷனோட இவர் என்ன பண்ணுறாரு, பிரயாணம் பண்ணுறாரு, உட்கார்றாரு, நடக்கிறாரு, பாவி கூட கூட்டு வச்சுக்கிட்டாரு. அல்லேலூயா. என்றைக்கு நம்முடைய மனதளவில் உண்மையாய் தாழ்த்த ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது நம்மகிட்ட இருக்கிற தீய சக்திகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. ஒன்று, சரீரத்திலும் நீங்கள் சுகத்தை பெறுகிறீர்கள்,
அந்த மனக்கண் திறக்கப்பட ஆரம்பிக்கிறது. தேவன் யார் என்று அறிய ஆரம்பிக்கிறீர்கள். தேவனுடைய மகிமையை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே சூழ இறங்கி நிற்கிறது. 2 Corinthians 4:4 சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் உங்கள் மனக்கண்ணை என்ன பண்ணியிருக்கிறான், குருடாக்கி. ஏன் குருடாக்கி வச்சிருக்கிறான்? சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. இந்த வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க திறமையோடு கூட அந்த வெளிச்சம் இணைந்து கர்த்தருக்கு என்று நீங்க என்ன பண்ணிடுவீங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கென்று பல காரியங்களை அல்லது ஆண்டவருக்கென்று வல்லமையான விசுவாசியா நீங்க எழும்ப ஆரம்பிச்சிருவீங்க. அதனால அவன் என்ன பண்ணிருக்கிறான்னா, ஒரு தடம் மாதிரி, ஒரு ஷட்டர் மாதிரி உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறான், போட்டு வச்சிருக்கிறான். அதுதான் நம்ம என்ன பண்ணணும், உடைக்கணும். அது எதனால் உடைக்க முடியும் அப்படின்னா, கீழ்ப்படிதலினாலே. ஹல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அதை நம்பி ஈசாக்கு. இது வந்து தொடராக கீழ்ப்படிதலினாலேயே ஆசீர்வாதம் வந்துட்டுருக்குது. இங்கே புறஜாதி மனிதனாகிய நாகமானுக்குள்ளே என்ன பண்ணுது, ஒரு கீழ்ப்படுதலினால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அவனுடைய குஷ்டரோகத்தை, அவனுடைய வியாதியை நீக்கினது மாத்திரமல்ல, அவனுடைய மனக்கண்களையும் கத்த திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இங்கே சவுல்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை பார்க்குறோம். யார் சவுல்? அவர் அப்பாவோட கழுதை காணாமல் போயிடுச்சு. அப்பா பேர் கீசு. அவரோட கழுதை காணாமல் போயிடுச்சு. உடனே அந்த கழுதையை தேடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போகிறார். பரவாயில்ல, நல்ல அப்பாவும் மகனும். அல்லேலூயா. சிலர்லாம் வந்து அந்த குடும்ப நட்பு, குடும்ப உறவுங்கிறது நல்லா இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் போய்கொண்டிருக்கும் போது ரொம்ப நாளாக தேடுறாங்க, என்ன பண்ணல, கழுதை காக்கப்படலை, கிடைக்கல. இப்போ சவுல் சொல்கிறாரு, எங்கள் அப்பா கழுதை மேலே வச்சுருக்கிற கவலை போய், இப்போ யார் மேலே கவலைப்படுவார், என் மேலே கவலைப்படுவார். போய் இத்தனை நாளாச்சும் மகன் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில வேளையில் நம்முடைய குடும்ப உறவுகள் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் நம்முடைய கவலைகள் எதெது மேலேயோ என்ன பண்ணுது, மாறி மாறி. ஃபஸ்ட்டு என்ன மேலே, எது மேலே கவலை போச்சு, கழுதை மேலே. இப்போ கவலை யார் மேலே, மகன் மேலே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு கவலை பூரா யார் மேலே, கரெக்டாக யார் சொல்கிறேன்னு பார்க்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் வேணும் இப்போ, கழுதியை தேடிட்டு போகிற சவுல் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பவும் ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான், கூட ஒரு வேலைக்காரன் போனவன் சொல்கிறான், இங்கே ஒரு தீர்க்கதரிசி ஞானதிருஷ்டிக்காரர் இருக்கிறார், அவர் பேர் சாமுவேல், நம்ம அவரை பார்த்துட்டு போகலாமா, கழுதை இங்கே இருக்குன்னு சொல்லிடுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உடனே இந்த சாமுவேலை பார்க்க போகிறதுக்கு இந்த சவுல் சொல்கிறாரு, போய் பார்க்கலாம் தான், ஆனால் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு என்ன இல்லை, கையில் காணிக்க ஒன்றும் இல்லையே, எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் செலவாகி போச்சே. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான், எங்கிட்ட இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நிறைய நேரத்தில் நம்ம பிரதானமாக என்றவங்ககிட்டயெல்லாம் ஒன்றும் இருக்காது, பாக்கெட் டம்மி, எம்டி. அல்லேலூயா. ஒன்றுமே பேரே சொல்லப்படாத சிலரைத்தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவ்வப்போது சரியான நேரத்தில் என்ன பண்ணுறாரு, கப்புன்னு தூக்கி பயன்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா, நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. சிலரெல்லாம் கேட்டோன்னே அவங்க அந்த அவர் இருக்கிறார்ல, அவர் இருந்துட்டு தான் இருப்பார். அவர் பாக்கெட் இப்போ எப்படி இருக்குது, பாக்கெட் இருக்குது ஆனால் காலியாக இருக்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் ஒரு வேலைக்காரன் தான், பேர் சொல்லப்படாத ஒரு வேலைக்காரன் தான் என்ன பண்ணுறான், யூஸ் ஆகிறான். இங்கேயும் ஒரு பேர் சொல்லாத வேலைக்காரன் தான் என்ன பண்ணுறான், காசே கொடுத்து உதவுறான். நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்த்தவங்ககிட்டயெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஊழிய வழிகளிலும் அப்படி தான், உங்களுடைய வாழ்க்கை வழியிலும் சில வேலை அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிற மனுஷனிடத்துலேருந்து என்ன பண்ணாது, ஒன்றுமே வராது. ஆனால் எதிர்பார்க்காதவர்களிடத்து கர்த்தர் செய்வார் பாருங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வழி, கர்த்தர் செய்கிற பெரிய காரியம். உடனே பாருங்க, அவன் கொடுத்தது நிமித்தம் போய் சாமுவேலை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சாமுவேலை பார்த்தாரோ இல்லையோ சவுல் ஒரே வார்த்தையை சொல்கிறாரு, முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அபேட்சையும் யாரை தேடிக்கிறது, உன்னை அல்லவா தேடிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கழுதை தேடி வந்திருக்கிற
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராக இருக்க முடியுமா? அல்லேலூயா. ராஜாவாக இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. இப்படித்தான் கீழ்ப்படிதலை பல கோணங்களிலே கர்த்தர் எப்படியாவது நமக்கு அனுப்புவார். ஆனால் நாம தான் என்ன பண்ணுறோம், அதை என்ன பண்ணியிருக்கிறோம், புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் விட்டுவிடுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறதை நான் உணர முடிகிறது. மெய்யாகவே கர்த்தர் உங்களை அவருக்கு வேண்டும் என்று அழைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கென்று நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கீழ்ப்படிதலை நீங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய காரியங்கள் மூலமாக அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. 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 அதில் வந்தவர் தான் யாரு? சவுலோட மகன் யாரு? யோனத்தான். யோனத்தான் யாரோட ஃப்ரெண்டாக மாறினார்? தாவிதோட ஃப்ரெண்டாக மாறினார். தாவிதோட ஃப்ரெண்டாக இருந்ததுனால தான் தாவிது மரணத்துக்கு தப்பிச்சார். அல்லேலூயா. அதனால தான் மறுபடியும் தேவனுடைய தாசனுக்கு, அதாவது தேவனுக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாக மாறதுக்கு காரணம் இப்படி 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 வந்ததுனால தான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். கீழ்ப்படிய ஆண்டு பழகுங்கள். ஆண்டு நான் இன்னும் என்ன கீழ்ப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அங்கே ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எலியா அங்கே வராரு. எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். அந்த எலியாட்ட ஆண்டர் சொல்கிறாரு, நீ கேரி தாற்றங்கரையில் போய் என்ன பண்ணிக்க, உன்னை ஒழிச்சுக்க, அங்கே வர தண்ணியை என்ன பண்ண குடிச்சுக்கோ, காகங்கள் உனக்கு என்ன கொண்டு வரும், அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். அதே மாதிரி நடந்துச்சு. சாப்பிட்டாரு. பஞ்சக்காலம் அது. தண்ணி இப்போ என்ன பண்ணிருச்சு, வற்றி போச்சு. அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ சாரிபாத் விதவையிலேருந்து நீ எங்கே போ, சாரி இந்த கேரி தாட்டங்கரிலேருந்து சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. அல்லேலூயா. நீங்கள் இதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் எலியாவோடதெல்லாம். ஆனால் அந்த ஆண்டவர் சொல்கிறதுக்கெல்லாம் எவ்வளவோ அந்த மனுஷன் கீழ்ப்படுகிறார் பாருங்க. போய் ஒழிச்சுக்கிட்டு இருந்தா ஒழிச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த தண்ணியை தான் குடிக்கணும்னா அந்த தண்ணியை குடிக்கணும். காக்கா கொண்டு வர சாப்பாடை தான் சாப்பிடணும்னா அதை தான் சாப்பிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நிறைய நேரத்தில் அப்படி தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் ஏதாச்சும் காய் கேட்டாங்கன்னா, இன்றைக்கி கத்தர் கொடுத்துருக்கிற காய் அதை தண்டங்காய் சத்து கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி தான் இன்றைக்கி தண்டங்காயாக அனுப்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா சில வேளையில் நிறைய தட்டக்காவாக போட்டிருப்பாங்க. பக்கத்துலேருந்து வரும், விசுவாசிட்டு இருந்தும் தட்டக்காயாக வரும். சில வேளை முருங்கைக்காயாக வரும். எல்லாமே ஆண்டர் அனுப்புறது. அல்லேலூயா. சில வேளை கிட்டு பொருளாக வந்துச்சு பாருங்க எனக்கு. அல்லேலூயா. அப்படின்னா இந்த கிட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கும்போது இதுதான் நமக்கு சத்தான உணவுன்னு சொல்லுவேன். அதாவது கீழ்ப்படிதலை இந்த எலியா கற்றுக்கொண்டதுனால தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். சாரி பார்த்து விதவிட்டு போக சொல்கிறாரு. அங்கே போனால் அவளோட பாட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்கிறா இப்போ இப்போ தண்ணி கொடுன்னு ஃபஸ்ட்டு கேட்குறாரு. தண்ணி எடுக்கிறதுக்கு அவள் போகிறா. போயிட்டு போகும்போதே சொல்கிறாரு, எனக்கு ஒரு அடையை சுட்டு சின்னதாக உணவு என்ன பண்ணு கொண்டு வா. அப்போ தான் அவள் சொல்கிறா, கொஞ்சம் ஒரு பிடி மாவு கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதுக்காக நான் எத்தனை விறகு பொறுக்கிறேன், 2 விறகு பொறுக்கிறேன். பொறுக்கி இதை சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், 2 பேரும் ஜாக போகிறோம், அம்மாலும் மகனும். அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோதான், பஞ்சம் வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் எலியா சொல்கிறார், நான் சொல்கிறத நீ செய். அல்லேலூயா. வேறு ஒன்றுமே பேசலாவா, முதல்ல அந்த மாவில் சின்ன அடையை சுட்டு எலியாவுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்.
சொல்றதுக்குள்ள போயும்போது மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகிறது. உன்னுடைய மா கலசத்தில் என்னது மா தொட்டியில் மாவு குறையாது, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறையாது, பஞ்சக்காலம் தீர்ற வரைக்கும் அது குறையவே குறையாது, எடுக்க எடுக்க வரும். அல்லேலூயா. 3 வருஷம் பஞ்சம் தீர்ற வரைக்கும் மாவு இருந்துகிட்டே இருக்குது, எண்ணெயும் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ 2 விறகு இல்லை, எவ்வளோ விறகு பொறுக்கினாலோ தெரியல. நான் நினைக்கிறேன் என்னுடைய கற்பனையின்படி இவன் மட்டும் சாப்பிட்ருக்க மாட்டா, அவங்க குடும்பமெல்லாம் சாப்பிட்ருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது எதினாலே? கீழ்ப்படிதலினாலே. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம எத்தனை பேர் பஞ்சப்பாட்டு பாடிட்டுருக்குறோம் இல்லைங்களா? இல்லை பாஸ்டர், இல்லை பாஸ்டர், இல்லை. எங்கிட்ட பாடினா பரவாயில்ல, வீட்லேயும் பாடுறீங்க. அல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை, அட கொஞ்சம் இருக்குதே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு செஞ்சு பாருங்களேன். அந்த கொஞ்சத்தை தான் கர்த்தர் அதிகமாக்க விரும்புகிறார். அந்த 5 அப்பத்தை தான் அதிகமாக்க விரும்புகிறார். அந்த 2 மீனைத்தான் கர்த்தர் அதிகமாக்க விரும்புகிறார். அந்த 1 குடை எண்ணெயை தான் கர்த்தர் அதிகமாக்க விரும்புகிறார். அந்த 1 பிடி மாவைத்தான் கர்த்தர் அதிகமாக்க விரும்புகிறார். அந்த கொஞ்சம் எண்ணெயை தான் கர்த்தர் அதிகமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு தேவையானது ஒன்றே ஒன்று, கீழ்ப்படியே. அல்லேலூயா. மாறுதரம் சொல்லாதே, மறுக்காத. கர்த்தருடையதை கர்த்தருக்கும் தேவனுடையதை தேவனுக்கு, அல்லது மனுஷனுடைய மனுஷனுக்கு, கரெக்டாக அதை செய்ய ஆரம்பிச்சு மன முழுசும் அள்ளி நாமளே சாப்பிட்றணும்னு சாரி பார்த்து விதவை நினச்சா, இல்லை நீ முழுசும் சாப்பிட்டீங்கன்னா சாகிறது உண்மைதான், அவன் வார்த்தை கரெக்டு தான். ஆனால் நீ அதில் சின்ன அடைய தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்தீங்கன்னா நீ சாக மாட்டே, பிழப்ப. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வறுமை இருக்காது, பஞ்சத்தில் நீ வாடமாட்டே. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்தனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? உன்னை என்னை வாழ வைக்கிறது கர்த்தருடைய விருப்பம். பஞ்சகாலத்தில் போஷிக்கிறது அவருடைய இஷ்டம். அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஜாதிகள் ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த சாரிபாத் விதவன் இன்றைக்கி பைபிளில் படித்து எழுதி வச்சிருக்குது பாருங்கள். இன்றைக்கி அவள் பேர் இல்லைனாலும் அந்த ஊர் பேரை சொல்லி என்ன பண்ணுது, எழுதி வச்சிருக்கு. புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் வரும்போது அங்கே லூக்கா சொல்கிறார் என்னென்ன, அன்றைக்கு எலியா சாரிபாத் விதவின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அன்றி வேறெங்கேயும் என்ன பண்ணல, அனுப்பப்படலை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முன்குறித்த திட்டம் நோக்கம் அது நிறைவேறுச்சு. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கொஞ்சம் அல்லது இல்லாமை குறித்து நீ கவலையப்படாத. ஆண்டு என்ன சொல்கிறாரோ அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு பாரு. அல்லேலூயா. உன்னை மிகையாக்க என் ஆண்டவர் போதுமானவர், உன்னை நிறைவாக்க அவர் போதுமானவர். ஒரே ஒரு கீழ்ப்படிதல், ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி நீங்கள் உபே பண்ணிங்கனாலே போதும், பாக்கி காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அப்புறம் கீழ்ப்படிஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போட போட தான் அது என்னதுன்னா அது அவ்வளோதான், அப்படி அது மாறி போயிடும். நேற்று கூப்பிட்டு பாஸ்டர் சாமுவேல் கணேஷ் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவருக்கு போன வாரத்தில் ஒரு கட்டுவரையும் பாம்பு கிடச்சிருச்சு, கடித்து ஹாஸ்பிட்டலில் இருந்து நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தார். ஆண்டு கிருபினால் நல்ல ஆண்டு சுகத்தை கொடுத்தார். போன மாதத்தில் பையனோட பிள்ளையோட கல்யாணம் இருந்துச்சு. இந்த 4 தினம் பையனுக்கு கல்யாணம். அப்படி கல்யாணத்தை வச்சிட்டார். அப்போ அவர் சொல்ல சொன்னார், 3 மணிக்கு எந்திரிச்சு 2 பேரும் ஒட்டுக்கா புறப்பட்டு அட்டப்பாடிக்கு பையனை, ஒரு ஹாஸ்டல் பையனை சேர்த்துறதுக்கு போயிட்டு வந்தோமே, பழனியில் நடந்த கூட்டத்துக்கு 2 பேர் ஒட்டுக்கா போயிட்டு வந்தோமே, இப்படியெல்லாம் பைக்கு அந்த காலத்துக்கு வசதி இல்லாதப்போ டிவிஸ்லையும் பைக்லேயும் போனோமே, இன்றைக்கி இந்த கல்யாணங்களில் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க முடியாமல் எப்படி நிலைமை வந்திருக்குது பாருங்கள். ஆண்டுடைய வசனம் எவ்வளோ உண்மையாக இருக்குது, சேர்ந்திருக்க காலம் உண்டு பிரிந்திருக்க காலம் உண்டுன்னு. எந்த நல்ல காரியத்துக்கு நீங்கள் வர முடியாமல் ஆயிடுச்சே பாஸ்டர், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னார். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில வேளையில் அதுதான் காலம். அல்லேலூயா. அன்னைக்கு இருக்கும், அடுத்தது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. சிலருக்கு வாய்ப்புகள் கிடைத்தது, சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. யோனாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, யூதாஸ்காரியோத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல. மனம் திரும்புறதுக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸு கிடைக்கல. அது மாதிரி நமக்கு கர்த்தர் சில வாய்ப்புகளை இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன வாய்ப்பு? இந்த விஷயத்தில் நான் கீழ்ப்படியணும்,
ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து உங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வையுங்கள். அல்லேலூயா. அடுத்தது யாரே நாகமான் மாதிரி கீழ்ப்படிஞ்சு உங்கள் குணங்களில் மாற்றங்களை கொண்டு வாருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற குஷ்டரோகங்கள் இன்றைக்கு அழிக்கட்டும், கர்த்தர் டஸ்ட்ராய்ட் பண்ணட்டும். அல்லேலூயா. ஒரு புதிய மனிதனாக மாறுங்கள். சவுல் மாதிரி நீங்கள் கீழ்ப்படிங்க. உங்களுடைய திசை ஒருவேளை கழுத தேடுறதா உங்கள் நோக்கமாக இருக்கும். உங்கள் லக்கு வந்து இதுலேயே ஓடிட்டுருப்பீங்க. பிஸ்னஸ் அல்லது இந்த வேலை அல்லது இது பிள்ளை அது இது. ஆனால் ஆண்டர் உங்களை ட்ராக் அப்படி திருப்பி வைப்பாருங்க. அல்லேலூயா. இப்போ நீ என்ன பண்ணாலும் கழுத சம்பாதிச்சின்னா கழுத, ஆனால் இன்றைக்கி அவர் ராஜாவான பண்ணால் மொத்த கழுதையும் அவர் கழுத. அல்லேலூயா. மொத்த ஒட்டகமும் அவர் ஒட்டகம். பெரிய ஒரு மாற்றம், ஒரு சின்ன கீழ்ப்படி. நம்முடைய குறுகிய மூளைக்கு சில வேளை சில காரியங்கள் யோசிக்க முடியாது, அதை எண்ண முடியாது. ஆனால் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு எலியா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாரு. கீழ்ப்படிந்தது நிமித்தம் இவரும் ஆசீர்வதிக்கப்படுறாரு. அங்கே ஒரு விதவையும் கீழ்ப்படிய வைக்கிறாரு, அந்த விதவை குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்படி நிறைய பேர்த்த பைபிளில் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆகவே இப்பொழுது நான் ஜெபத்திற்குள்ளே நான் கடந்து போக போகிறேன். அப்படியே ஓரலாக நான் சொல்லி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சீலவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லி சேத்தை பூசி ஆண்டு அந்த குருடனை அனுப்பிச்சார். அவன் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணான், போய் சீலவாம் குளத்தில் கழுவுனான். உடனே என்ன பண்ணிடுச்சு, உடனே அவன் பேக்கினேன், என்னமோ நீங்கள் எச்சியை துப்பி சேத்தை குழச்சப்பவே நினச்சி இப்போவே நான் பார்வை அடைஞ்சிருவேன்னு நீங்கள் மறுபடியும் போய் கழுவ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்கல, கீழ்ப்படிஞ்சான். அல்லேலூயா. அதே மாதிரி தீர்க்கதரிசியினுடைய மனைவி ஒரு குடக்கம் எண்ணெயை இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். ஆனால் எலிசா சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணான், போய் எல்லா காளி பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் நிற்க வச்சு அரைக்கதவை பூட்டிட்டு என்ன சொன்னாரோ அதுபடியே ஊத்தனை பாருங்கள். எல்லா பாத்திரமும் நிரம்பிச்சா நிரம்பிச்சு உடனே அதை விற்று கடனை தீர்த்து மீதி இருக்கிறத விற்று என்ன பண்ணலாம், ஜீவனம் பண்ணினார். பேதுரு ராம் முழுவதும் வளைய போட்டார், ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் ஆண்டர் சொல்கிற ஆழத்தில் போய் வளைய போடு. ஆண்டர் ரெண்டு போட்டு நிறையிற அளவுக்கு மீன்களை கொடுத்தார். யோவான் 21 அதிகாரத்தில் வலதுபுறமாக வளைய போடுனார், 153 பெரிய மீன்களை கத்தர் கொடுத்தார். நாத்தான் வேலை பார்த்து பிலிப்பு சொல்கிறார், நீ வந்து பாரு. இந்த நாத்தான் என்ன பண்ணுறாரு, சரி போய் பார்ப்போமேன்னு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால ஆண்டு அவர் பார்த்து சொல்கிறாரு, உன்னை அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே உன்னை நான் என்ன பண்ணேன், கண்டுபிடிச்சிட்டேன். அது மாத்திரமில்லை, நீ உத்தம இஸ்ரவேல வேலை, இன்னும் பெரிதான வேலை நீ பார்ப்ப. அவனுக்கு எதிர்காலத்தை குறித்த திட்டங்களெல்லாம் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து காலத்தில் 2 மீன் 5 அப்பம் கையில் எடுத்துக்கிட்டாரு, ஆசீர்வச்சு கொடுக்கல. எல்லாம் 50 பேராக 100 பேராக பந்தியிருங்க, எல்லாம் பந்தியிருக்க வச்ச பிற்பாடு ஆண்டு அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். அப்படியானால் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துவோம், ஆண்டவரே என்னை கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன். முடிந்த எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு என் ஆண்டோடத்தில் சரண்டர் ஆகுமா, இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. அன்றே உங்களுடைய கீழ்ப்பிடிதல் அன்று எவ்வளவு மேன்மையை கொண்டு வந்தது. நீங்கள் கீழ்ப்பிடிஞ்சதுனால தான் அன்று இந்த முழு உலகத்துக்கு ஆசீர்வாதங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஆண்டவரே. இன்றைக்கி நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. கீழ்ப்படிந்து உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா. கண்களை மூடி உண்மையாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். என்னை கீழ்ப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னும் கீழ்ப்படியாத குணங்கள் என்னை விட்டு அகன்று போகட்டும். கீழ்ப்படியும் போது உம்முடைய சித்தம் நிறைவேறுது, உம்முடைய திட்டம் நிறைவேறுது. கீழ்ப்படியும் போது ஆண்டவரே என்னை கொண்டு நீர் நிறைய காரியங்களை செய்கிறீர். என்னிடத்தில் இருக்கிற ஆண்டவரே பலவீனங்களை மாற்றுகிறீர், அன்று வியாதிகளை மாற்றுறீங்க, அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட், கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா. ஏசப்பாவை பார்த்து பேசுங்க, கேளுங்க, கெஞ்சுங்க, மன்றாடுங்க, ஆண்டவரே உதவி செய்யும்னு சொல்லுங்க.
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே என்னே செய்ய என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே என்னே செய்ய என்னை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோப்பா இங்கே திருச்சபை ஒப்பு கொடுக்குறோம் அன்றே ஹாலில் இந்த காணொலியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளை நிரப்பட்டும் அந்த கீழ்ப்படிதலை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது உணர்த்தும் போது நாங்கள் கீழ்ப்படிந்து முழு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரே உதவிகளை உம்மிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாம் யாவர் எழுந்திருப்போம் அமர்வோம் ஒரு பாலை பாடும்போது கத்திருக்கின்ற காணிக்கைகளை தசமாலை உற்சாக பலிகளையும் நாம் செலுத்துவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக நேசிக்கிறேனும்மை தானே ஐயா நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா உம்மை தானே செய்யா உம்மை தானே செய்யா ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் இருத்தியுள்ளே வலப்பக்கத்தில் என் வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா உம்மை தானே செய்யா உம்மை தானே செய்யா நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபமணி முடிப்போம் கர்த்தன்றைக்கு இந்த ஆராதனை நல்லபடியாக நமக்கு ஆசீர்வித்து தந்தார் அந்த ஆண்டவரை கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் குமாரனா இயேசுவை நாம் ஸ்தோத்தரிப்போம் பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம் திரியேக தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த நாலு காணிக்கைகள் தசமம் வாங்குங்கள் உற்சாக பலிகள் படைத்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவள் தேவைகளை எல்லாம் நிறைவாய் கர்த்த தந்து ஆசீர்வதிக்க போறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் இந்த காணிக்கைகள் எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரருடைய குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் மிகுந்த பிரயோஜனத்தை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுன்னிய ஐக்கியமும் சிநேகமும் வந்திருக்கிற நம் அனைவரோடும் காணொலியின் மூலமாய் காண்கிற அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் மீண்டும் என்றும் மாறாமல் இருப்பதாக லேலுயா 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 இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 ஆமென் இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்ய நித்தியம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Hallelujah, 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 hallelujah. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.